வெல்கம் பேக் டு அவர் சேனல் லிட்டில் லேம்ஸ் இன்னைக்கு வீடியோல இன்னாகமம் ஐந்தாம் அதிகாரத்தின் கேள்வி பதில்கள் பற்றி தான் பார்க்க போறோம் இஸ்ரவேல் புத்திரரின் பாளையத்தில் இருந்து விலக்கி விடப்பட வேண்டியவர்கள் யார் ஆன்சர் குஷ்டரோகிகள் பிரமியம் உள்ளவர்கள் மற்றும் சவத்தினால் தீட்டுப்பட்டவர்கள் எண்ணாகமம் ஐந்து இரண்டு தீட்டுப்பட்டவர்களில் எவர்களை புறம்பாக்கி விட வேண்டும் ஆன்சர் ஆண் மற்றும் பெண் பிள்ளை எண்ணாகமம் ஐந்து மூன்று இஸ்ரவேலரின் பாளையங்களில் வாசம் பண்ணுகிறவர் யார் ஆன்சர் கர்த்தர் எண்ணாகமம் ஐந்து மூன்று கர்த்தருடைய கட்டளையை மீறி பாவம் செய்வோர் என்ன செய்ய வேண்டும் ஆன்சர் பாவத்தை அறிக்கையிட வேண்டும் என்னாகமம் ஐந்து ஏழு குற்றம் செய்தவன் அபராதத்தின் முதலோடு எத்தனை பங்கு அதிகமாக கொடுக்க வேண்டும் ஆன்சர் ஐந்தில் ஒரு பங்கு எண்ணாகமம் ஐந்து ஏழு குற்றவாளி அபராதத்தின் தொகையோடு கூட ஐந்தில் ஒரு பங்கை யாருக்கு கொடுக்க வேண்டும் ஆன்சர் தாம் குற்றம் செய்தவனுக்கு எண்ணாகமம் ஐந்து ஏழு அபராதத்தை கேட்டு வாங்குவதற்கு ஆள் இல்லையானால் அந்த அபராதம் யாரை சேரும் ஆன்சர் கர்த்தர் எண்ணாகமம் ஐந்து எட்டு பாவ நிவர்த்திக்கென்று கர்த்தருக்கு செலுத்தப்படும் அபராதம் என்ன ஆன்சர் ஆட்டுக்கடா எண்ணாகமம் ஐந்து எட்டு கர்த்தருக்கு செலுத்தப்படும் அபராதம் யாரை சேரும் ஆன்சர் ஆசாரியனை எண்ணாகமம் ஐந்து எட்டு ஆசாரியனிடத்தில் கொண்டு வருகிற எவை ஆசாரியனுடையதாகும் ஆன்சர் எல்லா பரிசுத்தமான படைப்பும் எண்ணாகமம் ஐந்து ஒன்பது ஒருவனுடைய மனைவி புருஷனுக்கு துரோகம் பண்ணியதினால் புருஷனின் மேல் வருவது என்ன ஆன்சர் எரிச்சலின் ஆவி எண்ணாகமம் ஐந்து பதினான்கு ஒருவனுடைய மனைவி தீட்டுப்படாமல் இருந்தாலும் டேஸ் அவன் மேல் வரலாம் ஆன்சர் எரிச்சலின் ஆவி எண்ணாகமம் ஐந்து பதினான்கு எரிச்சலின் ஆவியுடைய புருஷன் தன் மனைவியை யாரிடத்தில் அழைத்து கொண்டு போக வேண்டும் ஆன்சர் ஆசாரியன் எண்ணாகமம் ஐந்து பதினைந்து எரிச்சலின் ஆவியுடையவன் தன் மனைவியின் நிமித்தம் எதில் பத்தில் ஒரு பங்கை படைக்க வேண்டும் ஆன்சர் ஒரு எப்பா அளவான வார்க்கோதுமைமா எண்ணாகமம் ஐந்து பதினைந்து பத்தில் ஒரு பங்கு மாவானது என்ன காணிக்கையாகும் ஆன்சர் எரிச்சல் மற்றும் அக்கிரமத்தை நினைப்பூட்டும் காணிக்கை எண்ணாகமம் ஐந்து பதினைந்து குற்றம் சுமத்தப்பட்ட மனைவி எங்கே நிறுத்தப்பட வேண்டும் ஆன்சர் கர்த்தருடைய சந்நிதி எண்ணாகமம் ஐந்து பதினாறு எரிச்சலின் காணிக்கையை யாருடைய கையில் வைக்க வேண்டும் ஆன்சர் முக்காடு நீக்கப்பட்ட ஸ்ரீ எண்ணாகமம் ஐந்து பதினெட்டு சாபகாரணமான ஜலம் எப்படிப்பட்டது ஆன்சர் கசப்பானது எண்ணாகமம் ஐந்து பத்தொன்பது இடுப்பு சூம்பவும் வயிறு வீங்கவும் சாபம் பெறும் ஸ்திரீயார் ஆன்சர் அந்நியனுடைய சயனித்து தீட்டுப்படும் ஸ்திரீ எண்ணாகமம் ஐந்து இருபத்தி ஒன்று ஆசாரியன் சொல்லும் ஆணைக்கு தீட்டுப்படும் ஸ்திரீ என்ன மறுமொழி சொல்ல வேண்டும் ஆன்சர் ஆமீன் ஆமீன் எண்ணாகமம் ஐந்து இருபத்தி இரண்டு ஆசாரியின் சாப வார்த்தைகளை சீட்டில் எழுதி எதில் கழுவுவான் ஆன்சர் கசப்பான ஜலம் எண்ணாகமம் ஐந்து இருபத்தி மூன்று கசப்பான ஜலத்தை குடிக்க வேண்டியது யார் ஆன்சர் ஆணையிட்ட ஸ்திரீ எண்ணாகமம் ஐந்து இருபத்தி நான்கு ஸ்திரீயின் கையிலிருந்து எந்த காணிக்கையை ஆசாரியன் வாங்குவான் ஆன்சர் எரிச்சலின் காணிக்கை எண்ணாகமம் ஐந்து இருபத்தி ஐந்து யாருக்கு வயிறு வீங்கி இடுப்பு சூம்பும் ஆன்சர் புருஷனுக்கு துரோகம் பண்ணுகிறவள் எண்ணாகமம் ஐந்து இருபத்தி ஏழு தன் ஜனங்களுக்குள்ளே சாபமாக இருப்பவள் யார் ஆன்சர் வயிறு வீங்கி இடுப்பு சும்பியவள் எண்ணாகமம் ஐந்து இருபத்தி ஏழு சாபத்திற்கு நீங்களாகி கற்பம் தரிக்கப்பட்டவள் யார் ஆன்சர் தீட்டுப்படாமல் சுத்தமான ஸ்திரீ என்னாகமம் ஐந்து இருபத்தி எட்டு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் எந்த பகுதியிலேருந்து பைபிள் குய்ஸ் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காட் பிளெஸ் யூ